இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு லவ் ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அதுலேயும் பாதி பேருக்கு தான் லவ் கண்டினியூவாக ட்ராவல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் மீட்லேயே முடிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட என்னோடய பேர் கூட அந்த லிஸ்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பிறகு அவளை ஒரு தரமாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக நான் தேடி அலையாத இடமே கிடையாது. அசால்ட்டாக என் கண்ணில் பட்டு மறைஞ்சு போனவன் அதுக்கப்புறம் ஏன்னு தெரில என் கண்ணில் மாட்டவே இல்லை. அதில் 1 மந்த் வேற தாண்டிடுச்சு, இன்னும் அவளை பார்க்கவே இல்லை. இந்த 1 மந்தில் கிட்டத்தட்ட 30 டேஸ் அவளோட நினைவுகளை மட்டுமே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன தான் சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமாக என் காதல் இல்லைன்னா கூட, அட்லீஸ்ட் மன்ரத்னம் படம் மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்லையாவது போயிருக்கலாம். பரவாயில்ல, அவளையும் கடந்து வரணும் அப்படின்னு என் மனசு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஆனால் என் மனசு சொல்கிறத கேட்குறதா இல்லை என் மைண்ட் சொல்கிறத கேட்குறதா சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனாலும் அவளை தாண்ட முடியல. அவளோட ஞாபகங்கள் தினமும் வந்து என்னை இம்சா பண்ண ஆரம்பிச்சிட்டு. காதலிக்கிறவங்க 4 வரியில் கவிதை எழுதலாம், ஆனால் என் காதலே 4 வரி கவிதையாக இருக்கும் பொழுது இந்த காதலுக்காக இன்னும் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கு என் மனசு சொல்ல ஆரம்பிச்சுட்டு. கிட்டத்தட்ட என் மனசு சொல்கிறது சரிதான் அப்படின்றது எனக்கு புரியுது. சரி ஓகே, மனசு சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு மைண்டுக்கு ஆர்டர் கொடுத்து அவளை கடக்க நான் முடிவு பண்ணி அடுத்த நாள் நான் அவளை பார்த்தேன். எங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னோட இன்ஸ்டிடியூட்டில், அதுவும் என்னோட கிளாஸ் ரூமில். இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? அவள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நியூ அட்மிஷனில் சேர்ந்துருந்தா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த இடத்துல. அந்த செகண்ட், அந்த நிமிஷம் நான் அவளை நினச்சி கூட பார்க்கல. அவளை மறுபடியும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறதா, இல்லை எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி என் தலையை கொண்டு செவத்தில் முட்டுறதான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ஒரு டீச்சர் லவ் பண்ண முடியும் அப்படின்னு என் மனசு அப்படியே கேள்வி கணைகள்லாம் தொடுக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த தொழிலை, இந்த விஷயத்தை வந்து நான் ரசித்து பண்ணிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன் அது. இவ ஏண்டா இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி என் மனசு திரும்ப திரும்ப தோண ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. இவன் சும்மாவே இங்கே வராமல் வேற எங்கேயாவது ஒரு படிக்க போயிருந்துருக்கலாம், அப்படி இருந்திருந்தால் கூட என் மனசு இவளை நினச்சிட்டு ஒரு 1 சைடாவது லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு. சரி அதுவும் இல்லை அப்படின்னா அவளை நினச்சிட்டாவது நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் என் கண்ணுக்கு முன்னுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டாக வரும்பொழுது நான் அதுக்கு எப்படி வந்து இமேஜின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்னால் நீங்களாம் சிரிப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த கிளாஸும் அமைதியாக இருந்த ஒரு சிச்சுவேஷனில் சும்மா அவட்டு விற்று மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ண மாதிரி என் மனசு அப்படியே அலம் மோதி என்னமோன்னமோலாம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணால் இந்த சமுதாயம் என்ன சொல்லும், பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு என் மனசு அப்படியே என்னமோலாம் யோசிச்சுட்டே ஒரு ஃபீல் ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு என் மனசுக்குள்ளே. இதெல்லாம் கூட ஓகே, கிளாஸில் நடந்த ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹோல் டைமுமே அவளோட கண்கள் என்ன மட்டுமே பார்த்துட்டே இருந்துச்சு. அதுவும் சும்மா இல்லைங்க, இம வெட்டாமல் என்னை பார்த்துட்டே இருந்தா. இதை நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க.